நான் தேசிய வகை மகிழம்பூர் தமிழ் பள்ளியில் 3ஆம் ஆண்டு பயில்கிறேன். என் கதையின் தலைப்பு அன்புடன் எலியும் கண்டிப்புடன் காகமும். அந்த கல்யாண சத்திரத்தில் விதவிதமான உணவு பண்டங்கள் வைக்கப்பட்டிருந்தன. எந்த உணவை சுவைக்கலாம் என யோசித்த நேரத்தில் சமையல்காரன் வந்துவிடவே சபா தப்பித்தோம் பிழைத்தோம் என மண்டபத்தை விட்டு வெளியே ஓடி வந்தது எலி. அந்த நேரத்தில் தெருவோரமாக இருந்த மதில் மீது ஒரு காகம் அமர்ந்திருந்தது. அந்த காகம் எலியை கண்டுவிட்டது. எலியை கண்ட மகிழ்ச்சியில் அந்த காகமானது எலியின் அருகே பறந்து வந்து அதனை விரட்டி பிடிக்க முயன்றது. தனது தொடித்த அழகினால் அதனை கொத்த போனது. காகம் தன்னை தாக்க வருவதை கண்ட எலி என்று அலறியபடியே பரிதாபமாக காகத்தை பார்த்தது. காகமண்ணா, நீங்கள் செய்வது சரிதானா? மண்டபத்தின் உள்ளே வந்த மனிதர்களுக்கு பயந்து தெருவில் ஓடி வந்தேன். இங்கு தெருவில் நீங்கள் என்னை பிடித்து கொள்ள நினைக்கிறீர்களே என்று அன்போடு கேட்டது எலி. அதற்கு காகம் கூறியது, எலியே, எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது, அதனால் உன்னை இரையாக்கிக் கொள்ள நினைக்கிறேன். அதனால் அடம் பிடிக்காமல் எனக்கு இரையாகிவிடு என்று கண்டிப்புடன் கூறியது காகம். எலி அதற்கு எலி கூறியது, காகமண்ணா, காகமண்ணா, உங்கள் பேச்சிலும் ஒருவித நியாயம் இருப்பதாக நான் உணர்கிறேன். ஆனால் உங்கள் குஞ்சிகளுக்கும் இதே போல ஏதாவது ஆபத்திலிருந்து அவை ஏதாவது பறவைகளிடமோ அல்லது ஏதாவது விலங்குகளிடமோ சிக்கிக் கொண்டால் அம்மா பாவம் எவ்வளவு பாடுபடும். உங்கள் குஞ்சுகளைப் போல் என்னையும் நினைத்து உயிர் பிச்சை கொடுங்களேன் என்று பரிவோடு கெஞ்சியது எலி. எலியின் சாமர்த்தியமான பேச்சினால் காகத்தின் மனது இலகிவிட்டது. சிறிது நேரம் யோசனை செய்த காகம் எலியை பார்த்து, எலியே, இங்கே வா. உன்னை முதலில் பார்த்தபோது உன்னை எப்படியாவது சாப்பிட்டு விட வேண்டும் என்ற எண்ணம்தான் தோன்றியது. ஆனால் இப்பொழுது உன் அன்பான வார்த்தைகளை கேட்கிற போது அந்த எண்ணம் என் மனதை விட்டு அகன்றுவிட்டது. நீ உன் சாமர்த்தியமான பேச்சினால் என் மனதில் உள்ள பாச உணர்ச்சிகளை தட்டி எழுப்பிவிட்டாய். எலியே, இனிமேல் நீ பயமில்லாமல் செல்லலாம் என்று கூறியபடியே காகம் கா கா என்று கரைந்து வேறொரு இரையை தேடி பறந்து சென்றது. எலியும் உயிர் பிழைத்த மகிழ்ச்சியில் வேகமாக அதன் இருப்பிடத்திற்கு ஓடி சென்றது. அன்பான வார்த்தைகளால் எதிரிகளின் மனதை கூட மாற்றிவிடலாம் என்பதையும் அன்பிற்கு இத்தனை பெரிய சக்தி இருப்பதையும் எலி தனக்கு நடந்த அனுபவத்தின் மூலமாகவும் அன்று புரிந்து கொண்டது. நாமும் அன்போடு வாழ வேண்டும் என்று அன்று முதல் அந்த எலி உறுதி பூண்டது. இக்கதையின் நீதி நண்பர்களே நன்றாக கேளுங்கள். அன்று திருவள்ளுவர் நமக்காக கூறியுள்ளார், அன்புக்கு உண்டோ அடைக்குந்தால் ஆழ்வாளர் புன்கண்ணீர் பூசல் தரும்.
நன்றி வணக்கம்.